வேட்டையின் படத்தினுடைய கேரள டிஸ்ட்ரிபியூஷன் உரிமையை வாங்கினவங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அறிவிச்சிட்டாங்க. பிரேக்கிங் ரெக்கார்ட்ஸ் செட்டிங் நியூ ஹைட்ஸ் பிரேக்கிங் ரெக்கார்ட் செட்டிங் நியூ ஹைட்ஸ். அதாவது என்ன அவங்க மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், கர்நாடகாவில் வேட்டையின் திரைப்படம் பிரேக் ஈவன் ஆயிருக்கு, ஃபாரின்லலாம் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. பிரேக் ஈவன்னா என்ன படம் கொடுத்து வாங்கினாங்களோ அதை விட அதிகமாக கலெக்ஷன் ஆகிடுச்சு, அவங்களுக்கு இனி லாபமாக தான் படம் இருக்கும். அதுதான் ஒரு படத்தினுடைய வெற்றி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். என்ன படம் கொடுத்து வாங்கினாங்களோ அதை அவங்க சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. நம்ம எது முன்னாடி பார்த்துருந்தோம், கர்நாடகா பார்த்துருந்தோம், ஃபாரின் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ கேரள டிஸ்ட்ரிபியூஷனே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாருங்க. பிரேக்கிங் ரெக்கார்ட் அவங்க கொடுத்த காசை மீறி இப்போ போயிட்டுருக்கு. செட்டிங் நியூ ஹை அங்கெல்லாம் வந்து படம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. பெங்களூரில் இன்றைக்கி மேட்ச்சு சின்னசாமி ஸ்டேடியத்தில், ஆனால் ஒரு பந்து கூட போடாத மேட்ச்சு கால்ட் அப். அப்போ பெங்களூர்லேயும் மழை பெஞ்சிருந்தா இருக்கா தெரியலையே, பெங்களூர் நண்பர்கள் தான் சொல்லணும். அதுக்கடுத்து சென்னையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, வெயில் அடிக்க தொடங்கிடுச்சிங்க. நேற்று வந்து நல்ல மழை பெய்துட்டு இருந்துச்சு, இன்று வந்து மிகப்பெரிய கனமழை பெய்யும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிருந்தது. புயலும் வீசும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் இல்லாமல் அந்த மழைகள்லாம் நின்று இருக்கிறது வந்து மக்களுக்கு ஒரு நிம்மதியை தருது. இந்த பக்கம் வேட்டையன் வசூல் சூறாவளி பண்ணிகிட்ருக்கு பல இடங்களில் தமிழகத்தில். இன்னைக்கு இன்னையிலேருந்து வேட்டையன் வந்து அகெயின் பிக்கப் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது காரணம் என்னென்னா, இந்த இரண்டு நாட்களாக பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே நின்று எல்லாம் அந்த புயல்லாம் அடிச்சிருந்தா ரொம்ப கஷ்டமான சூழல் வந்திருக்கும், அந்த மழை தான் பெஞ்சு நின்றுடுச்சு. இதுக்கப்புறம் வேட்டையனை பார்ப்பதற்காக பல குடும்பங்கள் காத்திருக்காங்க, அவங்க எல்லாம் திரையரங்குக்கு வருவாங்கங்க. எப்படி பார்க்குறீங்க வேட்டையனுடைய ஒவ்வொரு சாதனையும்? இப்போ நம்ம இந்த மழை மட்டும் இல்லைனா இன்னும் நிறைய சாதனை பட்டியலில் தொடர்ந்து வந்து உங்ககிட்ட நான் சந்தோஷமாக ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மழையில் இருக்கிறதுனால தமிழகத்தில் என்ன நிலவரங்கிறத என்னால் கிளியராக சொல்ல முடியல. பட் பல பகுதிகளில் மற்ற பகுதிகளில் நடக்கிற அந்த சாதனைகளை நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக சொல்லுவோம்.